Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, in the video, we will talk about the வைக்கலாம். அதிலும் குறிப்பாக நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள்ல உருவங்கள் கலந்துதான் இருக்கு. குறிப்பா டிவி, கண்ணாடி, குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல நிறைய பொம்மைகள் இருக்கும். சோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்கள்ல உருவம் கலந்துதான் இருக்கு. சோ இந்த மாதிரியான பொருட்களையும் உருவ படங்களையும் உருவ சிலைகளையும் நம்ம வீட்ல வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பட் உடனே என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நான் வீடியோஸா அப்லோட் பண்ண முயற்சி பண்றேன். சோ முதல்ல உருவப்படங்களை வீட்டில் வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வர்றப்போ புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உருவச் சிலைகளும் நாயும் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக. ஸோ இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில உருவச் சிலையோ உருவப்படமோ குறிப்பா உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளேயும் நாய் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளேயும் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாகவே அறிய முடியுது. ஸோ இரண்டு விஷயங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அதுல இடம்பெறக்கூடிய அந்த உருவம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் அடங்கும் எந்தெந்த விஷயங்கள் அடங்காது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களில் உருவங்கள் கலந்து தான் வருது. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நம்ம நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்தில் இருந்து திரும்பி வந்தப்போ உருவப்படங்கள் இருக்கக்கூடிய திரைச்சிலைகளை நான் தொங்க விட்டிருந்தேன். அதை பார்த்த நபி அவர்கள் அதை அப்புறப்படுத்தினாங்க. உடனே அந்த திரைச்சிலைகளை வைத்து நான் இரண்டு தலையணைகளை தயார் செஞ்சேன். அந்த தலையணைகள் மீது நபி அவர்கள் அவ்வப்போது சாய்ந்து உட்காரக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களில் இடம்பெறக்கூடிய ஷஹீஹான ஹதீஸாக இருக்கு. ஸோ உருவப்படங்கள் திரைச்சீலையாக தொங்கவிடப்பட்டிருந்தப்போ நபி அவர்கள் அதை தடுத்திருக்காங்க. ஆனால் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அதை மாறிய பின்பு அதன் மீது நபி அவர்களை சாய்ந்து உட்கார்ந்திருக்காங்க, அதை தடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சோன்னு சொன்னால் அது உருவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும், மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. எந்தெந்த விஷயங்களை நம்ம வீட்டில் வைத்திருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மலக்குமார்கள் நுழையிறதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ பொதுவாக நம்ம இதன் மூலமாக அறிய முடிகின்ற விஷயம் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்கள்லையுமே உருவம் இருந்தாலும் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தனிப்பட்டு வைத்திருக்கிறோமோ அந்த உருவமுடைய அந்த பொருட்களை தான் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ் மூலமாக நம்ம தெளிவாக அறிய முடியுது. ஸோ எந்தெந்த பொருட்கள் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ முதல்ல நம்ம டிவி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா நம்ம ஆன் பண்ணாதான் அதுல உருவம் தெரியும். ஆனா நம்ம மாத்துறோம் இல்ல ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு உருவமும் தெரியாது. மாத்தணும்னு சொன்னா வேற ஒரு உருவம் மாறும். சோ உருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆஃப் பண்ணோன்னு சொன்னா அப்படியே அது பிளாங்க் ஆயிரும். கண்ணாடி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா நம்ம முகம் பார்த்தாதான் அதில் நம்மளுடைய முகமான அந்த உருவம் தெரியும். நம்ம கண்ணாடி பார்க்கலன்னு சொன்னால் அந்த கண்ணாடியில் எந்த ஒரு உருவமும் தெரியாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயக்கத்திலேயே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சமையலுக்கு பொருட்கள் வாங்குவோம் பாருங்கள், எண்ணெயாக இருக்கட்டும் தீப்பெட்டியாக இருக்கட்டும் நிறைய பொருட்களில் உருவம் இருக்கும். ஸோ இந்த பொருட்கள்லாம் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருவப்படத்தினுடைய உருவத்தினுடைய தன்மை என்னன்னா அதுல எந்த ஒரு இயக்கமுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம மதிப்பு இல்லாம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
இப்போ டிவி கண்ணாடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு இயக்கம் நடைபெறுது. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய உருவங்களுக்கு நம்ம எந்த ஒரு மதிப்புமே கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் அதை வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உருவம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே எடுத்துக்கணும். அதை நினச்சி நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ உருவப்படங்களை நம்ம வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, அந்த உருவப்படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்போ, இந்த மாதிரியான பொருட்கள் எதுவுமே வந்து உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னு சொன்னாலும் மலக்குமார்கள் நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமோ இல்லை அதில் எந்த ஒரு சந்தேகமுமோ நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அடுத்து குழந்தைகள் விளையாடுவதற்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை அழகாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷோகேஸில் கூட நிறைய உருவம் போட்ட பொம்மைகள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரப்போ, இதை விளக்கும் வகையில் அபூதாவுத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு அழகான தெளிவான ஹதீஸை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு ஹதீஸையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்கோ அல்லது ஹுனைனோ என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு போர்க்களத்தில் ஏதோ ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்த அந்த திரை சிலையானது விலகுச்சான். அப்போ அங்கே நிறைய பொம்மைகள் இருந்திருக்கு. அதை பார்த்த நபி அவர்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னுடைய பொம்மைகள் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறாங்க. அந்த பொம்மைகளுக்கு நடுவில் ஒரு பொம்மை இருந்துச்சான். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்குறப்போ குதிரை பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குதிரை பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் ரெண்டு ரெக்கைகள் இருந்துச்சான். உடனே நபி அவர்கள் குதிரை பொம்மைக்கும் இரண்டு ரெக்கைகளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சுலைமான் நபியினுடைய குதிரைக்கு இரண்டு ரெக்கைகள் இருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையோ என்று சொல்லி சொல்கிறாங்க, வினா எழுப்புற மாதிரி. அதை கேட்ட நபி அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு ஹதீஸில் உருவம், அதாவது குதிரை அப்படிங்கிறது ஒரு உருவம் தான். ஸோ அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வச்சு விளையாடியிருக்காங்க. ஆனால் நபி அவர்கள் வந்து அந்த இடத்துல அதை தடுக்கவோ இல்லை இதை வச்சு நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னோ எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஸோ இதன் அடிப்படையில் குழந்தைகள் விளையாடும் நோக்கத்திற்காக மட்டும் உருவம் போட்ட பொம்மைகளையும் வைத்து விளையாடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே அறிய முடியுது. ஸோ கார் உருவம் இல்லாத மற்ற பொம்மைகளை வச்சு விளையாடுறது இதில் வராது. ஆனால் உருவம் போட்ட விஷயங்களை வச்சு விளையாடலாமா விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தாராளமாக விளையாடலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்து ஷோகேஸில் வைக்கக்கூடிய அந்த உருவ பொம்மைகள், ஸோ அதை நம்ம எடுக்கிறப்போ நிச்சயமாக நம்ம வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாடும் நோக்கில் வைக்கிறது வேற, ஆனால் வீட்டை அழகுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு உருவ பொம்மையவோ இல்லை ஒரு உருவத்தையோ நிலையான ஒரு இடத்துல நம்ம வைப்பது வேற. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய உருவங்களுக்கு மதிப்பு கிடையாது, ஆனால் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய உருவங்களை நம்ம வைக்கக்கூடாது. ஸோ அதன் அடிப்படையில் ஷோகேஸில் இருக்கக்கூடிய பொம்மைகளை நம்ம நிச்சயமாக வைக்கக்கூடாது. அதை வச்சோன்னு சொன்னால் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த பொருட்கள் உருவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே ஒரு விஷயத்துக்குள்ளே வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எந்தெந்த பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது, எது எது இந்த உருவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஏதோ ஒரு உருவம் போட்ட நம்மளுடைய ஃபோட்டோவையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோவையோ நல்லா ஃப்ரேம் போட்டு செவுத்தில் மாட்டி வைக்கிறது, ஆல்பம் பண்ணி நம்ம சேஃபாக எடுத்து வைக்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷோகேஸில் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மார்க்கம் சொல்லக்கூடிய மடக்குமார்களை உள்ள வரவிடாத உருவம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வீட்டில் வைக்கக்கூடாது. மற்றபடி நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம நடைமுறையில்
பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்களாக இருக்கலாம், இயக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உருவமுடைய பொருளும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டில் வச்சோன்னு சொன்னால் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள், எல்லாம் பாதுகாக்கணும் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எல்லாரையுமே. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக இதில் சந்தேகங்கள் இருந்தவங்களுக்கு அது தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.